தமிழகம் மற்றும் புதுவை துறைமுகங்களில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்றும் கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடற்கொள்ளையர்கள் தாக்கியதாக வேதாரண்யம் மீனவர்கள் குற்றச்சாட்டு. வாழ்வாதாரத்தை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம். ஆந்திரா பொன்னிக்கு இணையான புதிய நெல் ரகம் விரைவில் அறிமுகம். உலக நெல் மாநாட்டில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தகவல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படாததால் நெல் மூட்டைகள் தேக்கம். உடனடியாக கொள்முதல் நிலையத்தை திறக்க விவசாயிகள் கோரிக்கை. வைத்தீஸ்வரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் புதர்மண்டி கிடக்கும் பாசன வாய்க்கால். மழைக்காலம் தொடங்கும் முன் ஆக்கிரமிப்பை அகற்றி தூர்வார விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தில் நாளை 3 கட்ட மெகா தடுப்பூசி முகாம். 15 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்த இலக்கு நிர்ணயம். பொதுவான சர்வதேச கோவிட் பயண நெறிமுறை மற்றும் தடுப்பூசி சான்றிதழ் அங்கீகரிப்பு இருக்க வேண்டுமென குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பரிந்துரைத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நிலவரம், இந்தோ பசிபிக் பகுதியில் உள்ள சவால்கள் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவன குறித்து குவாட் உச்சி மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டன. பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டுள்ளது. கடுமையான சவால்களை இணைந்து எதிர்கொள்ள அமெரிக்காவும் இந்தியாவும் உறுதியுடன் உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்தியா வரும்படி அமெரிக்க அதிபர் பைடனுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் இருக்க வேண்டுமென அமெரிக்க அதிபர் பைடன் விரும்புவதாக இந்திய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதிகளை ஆதரித்த வரலாறு உள்ளது என ஐநா பொது சபையில் இந்தியா இம்ரான்கானை கடுமையாக சாடியுள்ளது. நியூயார்க் நகரத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 76th அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 29,616 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 290 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலங்களுக்கு மேலும் 86 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை விநியோகம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. இதையடுத்து இன்று பாம்பன் துறைமுகத்தில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டை தமிழ்நாடு கடல்சார் வாரியம் துறைமுக அதிகாரிகள் ஏற்றியுள்ளனர். மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து கலிங்கப்பட்டினத்திற்கு சுமார் 740 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இது வலுவடைந்து புயலாக மாறி வடக்கு ஆந்திரா ஒடிசா மாநிலம் இடையே 26 தேதி காலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், தேனி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மத்திய வங்கக்கடலில் நேற்று உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை அது புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட மெகா கொரோனா தடுப்பூசி முகாமில் 15 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளில் மீண்டும் 1600 மெகா சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் நடைபெறவுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட புதிய நெல் ரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து பொன்விழா கொண்டாட்டமாக பன்னாட்டு அளவில் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரில் உள்ள இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெற்ற 2 உலக நெல் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நெல் நம்முடைய பாரம்பரிய உணவுப் பொருள் என்றும் நெல் உற்பத்தி பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆந்திரா பொன்னிக்கு இணையாக புதிய நெல் ரகம் கண்டுபிடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் பொங்கல் பண்டிகைக்குள்ளாக அதனை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விழாவில் இந்திய வேளாண் ஆய்வுக் கழக இயக்குநர், தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படாததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 7000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்று தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலைய வளாகத்திலேயே 1000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிலர் நெல் கொள்முதல் நிலைய வாயில்களில் நெல்லை கொட்டி காத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். நாங்கள் மழையிலையும் தண்ணிலையும் நிறைஞ்சி எனக்கு 5 ஏக்கர் சாவடி பண்ணி மழையிலையும் தண்ணிலையும் போட்டுக்கிட்டு எனக்கு 1 வாரமாக உட்காந்துருக்குறோம். சென்று தொடர்ந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இதனால் எங்களுக்கு ரொம்ப சேதமாகுது. நெல்லை காய பார்க்குறதும் மழை நனைகிறதும் தண்ணி இதை திருப்பி ஆளு விட்டு காய வைக்கிறதும் ரொம்ப சேதமாக இருக்குது. நீங்கள் தகவல் பண்ணி எங்களுக்கு சென்று திறக்கணும்.
குருவை சாகுபடி பண்ணி நாங்கள் வந்து இதுவரையும் நாங்கள் வந்து எந்த பயணமும் பண்ண முடியலை. அங்கே இங்கே கொட்டை சேர்த்து எங்கள் நெல்லுக்கு வந்து எந்தமான ஒரு பாதுகாப்பும் இல்லை. கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒன்றும் அறிவிக்கவும் இல்லை. அங்கே கொண்டா வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணி கொடுத்தால் நாங்கள் இந்த நெல்லை எதுவும் பண்ண முடியும், இல்லைன்னா நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் சந்தையில் போக முடியும். மாவட்ட நிர்வாகம் நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் காணாமல் போன 31 சவரன் நகைகள் 1 மணி நேரத்தில் மீட்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆயப்பாடியைச் சேர்ந்தவர் மெகராஜ் கனி வெளிநாட்டிலிருந்து வந்த இவரது மகளை பார்த்து நகைகளை கொடுப்பதற்காக மயிலாடுதுறைக்கு மெகராஜ் கனி சென்றுள்ளார். மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள பேக்கரி கடைக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் சென்றுள்ளார். பின்னர் தான் வைத்திருந்த நகைப்பை காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்ததில் பேக்கரி கடையில் மெகராஜ் கனி நகையை வைத்துவிட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அக்கடையின் ஊழியர்கள் நகைகளை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அந்த பையில் என்ன இருந்தது என்பது தங்களுக்கு தெரியாது என்று அக்கடை ஊழியர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 1 மணி நேரத்தில் நகைகளை மீட்டு சிறப்பாக பணியாற்றியதற்காக தலைமை காவலர் செந்தில்குமார், காவலர் சுகுணா ஆகியோரை பாராட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங் சான்றிதழ் வழங்கினார். தருமபுரியில் காவலராக பணிபுரிந்து வரும் பாக்கியராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது பேருந்து நிலையம் அருகே ஒருவர் திடீரென காவலர் வண்டியை தடுத்து நிறுத்தி அவரிடம் விதிமீறல் என கூறி 200 ரூபாய் அபராதம் கேட்டுள்ளார். இதனையடுத்து பாக்கியராஜ் தானும் காவலர்தான் என கூறிய நிலையில் அந்த இளைஞர் தான் நகர காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறேன், அபராதம் தரவில்லை என்றால் வழக்கு பதிவு செய்வேன் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த காவலர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த இளைஞர் அரூர் அடுத்த மருதிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரியான தம்பிதுரை என்பதும் அதிகாரி என கூறி பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்து வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரியில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட 4 வழி சாலை பணிகள் இன்னும் நிறைவடையாததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மத்திய அரசு நிதி ஒதுக்கி அமைக்கப்பட்டதுதான் நாங்குநேரி சாலை. இந்த சாலை கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் கோவளம் வரையிலான பகுதி வரை அமைக்கும் பணிகளானது 2004 துவங்கியது. பணிகள் துவங்கி 17 ஆண்டுகள் ஆகியும் கன்னியாகுமரி முதல் கேரள எல்லைப் பகுதியான செங்கவிளை பகுதி வரையில் மாவட்டத்தில் உள்ள பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தின் சில பகுதிகளில் பணிகள் முடிவடைந்தும் அதிகமான இடங்களில் மக்களிடம் சாலை அமைக்க கையகப்படுத்திய இடங்களில் பணிகள் இதுவரை துவங்காமலும் காணப்படுகிறது. சாலை அமைக்க தேவையான மண் கிடைக்கவில்லை, மத்திய அரசு போதிய அளவு நிதி ஒதுக்கவில்லை என்ற காரணங்களால் பணிகள் மந்தகதியில் நடப்பதாகவும் தெரிகிறது. இந்த 4 வழி சாலைக்கு நிதி ஒதுக்கீடு தற்சமயம் மத்திய அரசாங்கமானது போதிய அளவு கொடுக்காததுனால இந்த பணிகளே தொடர்ந்து காலதாமதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் இந்த நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தோட முறையிட்டு அதிகாரிகளோட முறையிட்டு காலதாமதம் இல்லாமல் இந்த 4 வழி பாதையை முடிக்க வேண்டும், நில ஆர்ஜிதம் கூட சரிவர முடியவில்லை என்று கோரிக்கை கூட மக்கள் மத்தியிலே சொன்னாங்க. அது குறித்து முழுமையான அளவில் ஆய்வு செய்து வருகின்ற 1 வருட காலத்திலாவது இந்த 4 வழி சாலையை முடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பணிகளை அதிவிரைவில் செய்து முடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காததால் இன்னும் பல ஆண்டுகள் தொடரும் என வேதனையுடன் கூறுகின்றனர் குமரி மக்கள். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் புதர்மண்டி கிடக்கும் வடிகால், ஆறு மற்றும் பாசன வாய்க்காலை மழைக்காலம் துவங்கும் முன் தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வைத்தீஸ்வரன் கோவிலின் பகுதியில் கோவிலார் வடிகால் திருநகரி வாய்க்கால் அமைந்துள்ளது. இங்குள்ள கோவிலார் வடிகால் ஆற்றை நம்பி வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட 2000 குடியிருப்புகளுக்கு வடிகாலாகவும் உள்ளது. அதேபோல் அருகில் உள்ள திருநகரி வாய்க்கால் பாசனத்திற்கும் மழைக்காலங்களில் உபரிநீர் வெளியேற்றவும் பயன்பட்டு வருகிறது. இந்த 2 பிரதான ஆறுகள் வாய்க்கால்கள் தற்போது கோரை புல் மற்றும் செடிகொடிகள் முளைத்து புதர்மண்டி கிடக்கிறது. தற்போது மழை பெய்யும் தருணத்திலும் கோவிலார் வடிகால் ஆற்றிலோ திருநகரி வாய்க்காலிலோ தண்ணீர் வர வழியில்லாமல் கோரை புல் ஆகாய தாமரை காடு போல் வளர்ந்துள்ளது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பாக கோவிலார் வடிகால் மற்றும் திருநகரி வாய்க்காலை தூர்வாரி சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதால் அஞ்சலிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதனால் மக்கள் நுழைவாயில் வெளியே மலர் வளையம் வைத்து பார்த்துவிட்டு செல்கின்றனர். மேலும் சமாதியில் குடும்ப வழக்கப்படி சம்பிரதாயங்கள் நடைபெறவுள்ளது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து 560 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து தென்பண்ணை ஆற்றில் ரசாயன நுரையுடன் தண்ணீர் வெளியேறியது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு 560 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் மொத்த கொள்ளளவான 44.28 அடியில் 39.03 அடிக்கு நீர் இருப்பு இருந்ததால் தென்பெண்ணை ஆற்றில் 560 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தொழிற்சாலை கழிவுகள் கலந்து வந்த தண்ணீர் ஆற்றில் சென்றதால் நுரை மற்றும் துர்நாற்றத்துடன் தண்ணீர் வெளியேறியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சி சுனாமி குடியிருப்பு பகுதியில் சாலைகளில் செல்லும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. சுனாமி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பயன்பாட்டிற்காக கடந்த 2012-13 ஆண்டில் பாதாள சாக்கடை திட்டம் மூலம் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் உரிய திட்டமிடல் இல்லாமல் அவசரகதியில் அமைக்கப்பட்டதால் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே பயன் இல்லாமல் போனது. இதனால் இப்பகுதி வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பாதாள சாக்கடை இணைப்புகளில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் கழிவுநீர் வழிந்து ஓடுகிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் பராமரிப்பு இன்றி இடிந்து கழிவுநீர் சூழ்ந்து நிற்கிறது. தரங்கம்பாடி பேரூராட்சி நிர்வாகம் அவ்வப்போது கழிவுநீர் வாகனங்களை கொண்டு பாதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும் கழிவுநீரை அகற்றி செல்கின்றனர். தொற்றுநோய் பல்வேறு விதங்களில் பல விதங்களில் உருவாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பலமுறை கோரிக்கை மனு மீனவ பஞ்சாயத்தார்கள் மூலமாகவும் பொதுநல அமைப்புகள் மூலமாகவும் கோரிக்கை மனு கொடுத்திருந்தோம். ஆனால் இதுவரை சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் சாக்கடைகள் வழிந்தோடும் அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இது முற்றிலுமாக சரி செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க சுனாமி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 6 வகுப்பு மாணவி கூந்தலை தானம் செய்துள்ளார். கர்நாடக மாநிலம் மங்களூரு நகரில் ஏக்கூர் என்ற இடத்தில் 6 வகுப்பு படித்து வரும் மாணவி தில்னா இவர் ரயிலில் பயணம் செய்யும்போது புற்றுநோயாளிகளை சந்தித்துள்ளார். அப்போது அவர்களுக்கு தலைமுடி உதிர்வது பற்றி அறிந்த மாணவி தில்னா தன் கூந்தலை விக் தயாரிக்கும் நிறுவனம் மூலம் புற்றுநோயாளிகளுக்கு உதவும் வகையில் தானம் செய்ய முடிவெடுத்து கடந்த 2 வருடமாக தன் கூந்தலை வளர்த்து தற்போது கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள மிராக்கல் சேரிட்டபிள் அசோசியேஷன் என்ற விக் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு தன் கூந்தலை முழுமையாக எடுத்து அனுப்பி வைத்துள்ளார். மதுரையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது.
மதுரை சிம்மக்கல் வைகை ஆற்றின் தென்கரை பகுதியில் வசிக்கும் ஒளிப்பதிவு கலைஞரான செந்தில் நடராஜன் என்பவர் 40 நிமிடங்களுக்கு மேலாக காத்திருந்து பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இரவில் பெய்த மழையின் போது வானம் முழுவதையும் அலங்கரித்த மின்னலை தத்ரூபமாக வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோவில் மின்னல்கள் வானத்தில் கோலமிடுவது போன்றும் பட்டாசு ஒலி சிதறல்கள் போலவும் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து சமூக வலைதள பக்கங்களில் அந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. கரூர் மாவட்டத்தில் உள்ள வங்கிகளில் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வங்கியாளர்கள் ஆய்வுக்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் பயனாளிகளுக்கு கடன் உதவி வழங்க பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அவற்றின் தற்போதைய நிலை குறித்தும் எத்தனை பயனாளிகளுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது, எத்தனை பேருக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது, அப்படி நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் விரிவாக ஒவ்வொரு வங்கி வாரியாக ஆய்வு மேற்கொண்டார். இதில் பாரத ஸ்டேட் வங்கி பலருக்கும் அரசு திட்டத்தின் கீழ் கடனுதவி வழங்கப்படாதது தெரியவந்தது. இதையடுத்து கரூரில் அரசு திட்டத்தின் கீழ் முறையாக கடனுதவி வழங்காததால் பாரத ஸ்டேட் வங்கியில் மாவட்ட நிர்வாகத்தின் அரசு துறைகளின் சார்பில் உள்ள அனைத்து வங்கி கணக்குகளையும் பிற பொதுத்துறை வங்கிகளுக்கு மாற்ற மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். கோவை வால்பாறையில் உள்ள சிக்குன்றா என்ற வனப்பகுதி அருகே இரவு நேரத்தில் சுற்றிக் கொண்டிருந்த இளைஞர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வால்பாறை வனசரக அலுவலர் ஜெயச்சந்திரன் கண்டித்துள்ளார். அப்போது ஜெயச்சந்திரனுக்கும் இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் அந்த இளைஞர்கள் ஜெயச்சந்திரன் மீது வால்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இப்புகாரின் அடிப்படையில் வனசரக அலுவலர் ஜெயச்சந்திரனை போலீசார் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேட்டுப்பாளையத்தில் வனத்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளில் சுற்றுப்புற சுகாதார மேம்பாடு மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தனுஷ்கோடி, அரிசல்முனை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலாத்துறை, கடற்படை பிரிவு மற்றும் ஓலைக்குடா மீனவ மக்கள் என அனைவரும் இணைந்து ராமேஸ்வரம் அடுத்த சங்குமால் கடற்கரையில் உள்ள குப்பைகளை அகற்றினர். இதில் சுமார் 600 கிலோ மக்காத குப்பைகள் சேமிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், தன்னார்வலர்கள், சுற்றுலாத்துறை அதிகாரிகள் என 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். கடற்கரையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டுமென விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச கடலோர தூய்மை தினம் கடந்த ஒரு வார காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் மீன்வள கல்லூரி மாணவ மாணவிகள் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடலோரப் பகுதி தூய்மை குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை சாலையில் சென்றவர்களிடம் வழங்கப்பட்டன. முல்லைப் பெரியாறு அணைக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் அங்கு கேரள போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவனந்தபுரத்தில் உள்ள காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் அணையில் வெடிகுண்டு வைக்கப்போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். திருச்சூரில் இருந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அந்த நபரை திருச்சூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் முல்லை பெரியாறு அணையில் வெடிகுண்டு ஏதும் வைக்கப்பட்டுள்ளனவா என சோதனை நடத்தப்பட்டது. ஓசூர் அருகே துப்புக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட யாகனப்பள்ளி கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருகின்றனர். 300க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இக்கிராமத்திற்கு செல்ல சாலை வசதி போடப்பட்டிருந்தாலும் பேருந்து சேவைக்காக பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாத்தக்கோட்டா அல்லது துப்புக்கானப்பள்ளி கிராமங்களுக்கு நடந்தே செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. அடிப்படை வசதிகளான கழிவுநீர், கால்வாய், தெருவிளக்கு, குடிநீர், பேருந்து சேவையை பூர்த்தி செய்ய
ஊராட்சி ஒன்றிய மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்றனர் கிராம மக்கள். எனவே உரிய நடவடிக்கை எடுத்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பஜார் தெருவில் புரட்டாசி வாரம் சனிக்கிழமை இரண்டாம் வாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ திருமலை திருப்பதி பாத யாத்திரை குழுவின் சார்பாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி தாயார் மற்றும் பெருமாள் ஆகியோருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்தின் போது 100 கிலோ ரோஜா பூக்கள் மேலிருந்து அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் கொரோனா தொற்று முழுமையாக நீங்க வேண்டும் என்று சிறப்பு பூஜைகள் மந்திரங்கள் நடத்தப்பட்டது. இதில் அரக்கோணம் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த ஓட்டேரி மன்னிவாக்கம் டிஎஸ் நகர் 5வது தெருவைச் சேர்ந்தவர் சுமனேஷ். இவரது வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனது. பின்னர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத சில நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்த காட்சிகளை வைத்து ஓட்டேரி காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட இருவரை துரத்தி கைது செய்த போலீசாருக்கு மாவட்ட எஸ்பி விருது வழங்கி பாராட்டினார். முன்னதாக கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம், 2 ஜோடி தங்கத்தோடு, செல்போன், வழிமறிக்க பயன்படுத்திய 2 அடிவாள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் சுய தொழில் துவங்க கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுசூதன ரெட்டி துவக்கி வைத்தார். இதில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் பங்களிப்பாக 2 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டடம் கட்டப்பட்டு மகளிர் சுய உதவிக்குழுக்கள் சுய தொழில் துவங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாங்கல்ய தோஷம் கழிப்பதாக கூறி 22 சவரன் தங்க நகைகளை அபகரித்த போலி பெண் மந்திரவாதியை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக காலை முதல் மதியம் வரை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்தது. காரைக்குடி, ஸ்ரீராம் நகர், கோட்டையூர், கழனிவாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலையில் ஓடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் மயஞ்சேரி பாடசாலை தெருவில் வசித்து வந்த உஷா, அஸ்மந்த் மற்றும் அரவிந்த் ஆகியோர் வீட்டில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் 1/2 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக அரவிந்தின் அண்ணன் அஸ்வந்த் மற்றும் தாய் உஷா ஆகியோரிடம் கூடுவாஞ்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஜவுளிக்கடையில் 9.72 லட்சம் ரூபாய் கொள்ளையில் ஈடுபட்ட கடை ஊழியர் சக்திவேல் உள்பட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வனப்பகுதியில் 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதையில் சர்க்கரை மூட்டைகள் ஏற்றி சரக்கு லாரி பழுதாகி நின்றது. இதனால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த ஆசனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உலக நன்மை வேண்டி ராமேஸ்வரம் காஞ்சி சங்கரமடத்தில் சர்வரோக நிவாரண யாகம் சிறப்பாக நடைபெற்றது. யாகத்தில் உலக நன்மை வேண்டியும் கொரோனாவில் இருந்து உலகம் விடுபட்டு மக்கள் அச்சமின்றி வாழ வேண்டுமென மராட்டிய வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் ஓத சர்வரோக நிவாரண யாகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகதியும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது.